1882 பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய சமயத்தில் சேலத்தினுடைய செவ்வாய்ப்பேட்டையில் இந்துக்கள் அதிகமாக வசிக்கின்ற, இந்துக்கள் ஊர்வலம் போகின்ற அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டுறாங்க. அந்த மசூதி கட்டக்கூடாது, இந்துக்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க, மீறி கட்டப்படுகிறது. இந்துக்கள் ஊர்வலம் போகிறார்கள், சாமி ஊர்வலம் போகும்போது அங்கே இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த தாக்குதலுக்கு பதிலாக இந்துக்கள் பதிலடி கொடுக்குறாங்க, பல உயிர்கள் பறிபோகிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் விசாரணை செய்கிறபோது இதற்கு காரணம் தேசியவாதிகள்னு சொல்ல பலரை கைது செய்கிறது. அதில் குறிப்பாக சேலத்தைச் சேர்ந்த சி விஜயராகவாச்சாரியார் அவரை பிடித்து அந்தமான் சிறையில், செல்லுலார் ஜெயிலில் அடைக்கிறாங்க. 10 ஆண்டுகள் சிறையில் இருக்கார். தன்னுடைய வாதத்திறமையினால், தன்னுடைய தான் படித்த படிப்பு வழக்கறிஞராக இருந்ததுனால தானே முன்னே வாதிட்டு அதிலிருந்து வெளிவருகிறார். 10 ஆண்டுகள் கழித்து அவர் தான் விஜயராகவாச்சாரியார். 19/4/1944 அவருடைய நினைவு தினம். அது மட்டும் இல்லை, 1882 கலவரம் நடந்த சமயத்தில் அங்கே சேலம் மாநகரத்தினுடைய மாநகர சபையினுடைய உறுப்பினராக இருந்திருக்கார். 1895 மாநில கவுன்சிலினுடைய உறுப்பினராக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லை, 1913 எம்எல்சி அதாவது சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்த, தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்பட்ட, சேலத்தினுடைய நாயகன் என்று அழைக்கப்பட்ட விஜயராகவாச்சாரியார் வரலாற்றில் பல பேர் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்.